இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று புதன்கிழமை, இன்று திருச்சபையோடு இணைந்து நாமும் மிக முக்கியமான இரண்டு புனிதருடைய பெருவிழாவை திருவிழாவை கொண்டாடுகிறோம். அவர்கள் தாம் ஜோக்கிம் அன்னம்மாள். இவர்கள் நம் அன்னை மரியாளுடைய பெற்றோர்கள். இவர்களை பற்றி விவிலியத்தில் இல்லை. இருந்த போதிலும் கிபி 162 யாக்கோப்புவின் முதல் நூலில் எழுதப்பட்டிருக்கின்றது ஜோக்கிம் அன்னாவை பற்றி. இவர்கள் கலிலேயாவிலிருந்து நாசரேத்திற்கு குடிபெயர்ந்தவர்கள் என்றும், இவர்களுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை செல்வம் இல்லை, இறைவனுடைய வேண்டுதலால் அற்புத குழந்தையாக அன்னை மரியாள் பிறந்தார் என்றும், இந்த அன்னை மரியாளை ஆண்டவர் தேர்வு செய்திருக்கின்றார். ஜோக்கிம் என்றால் இறைவனால் தயார் செய்யப்பட்டவர் என்பது பொருளாம். ஆம் பிரியமான சகோதர சகோதரே, இந்த ஜோக்கிம் அன்னம்மாள் இருவரையும் ஆண்டவர் பல ஆண்டுகளாக தயார் செய்திருக்கின்றார். அவர்களை முழுமையாக தயார் செய்து அவர்கள் வயிற்றிலிருந்து அன்னை மரியாள் பிறக்கின்றார். அந்த அன்னை மரியாளை கருவிலிருந்தே மாசற்றவராக ஆண்டவர் தேர்வு செய்து அவர் வழியாக மீட்பராக தான் பிறந்தார் என்றால் அது மிகையாகாது. இலங்கையிலிருந்து தமிழகத்திற்கும் மற்ற பகுதிக்கும் இவர் சந்தன மாதா என்று செல்லமாக அழைக்கப்படுகின்றார். நிறைய நபர்களுக்கு சந்தன மாதா என்றால் யார் என்று தெரியாது. அதுவும் ஒரு மாதா, பூண்டி மாதாவைப் போல, வேளாங்கண்ணி மாதாவைப் போல, பாத்திமா மாதாவைப் போல, லூர்து மாதாவைப் போல, சகாய மாதாவைப் போல, சந்தன மாதாவும் ஒருவர் என்று எத்தனையோ கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். இதோ இன்று புரியட்டும், சந்தன மாதா செயிண்ட் ஆன் சென்டான் சென்டான் என்றியது சந்தன மாதாவாக மருவியது. ஆப்பிரியமான சகோதர சொல்லே, இன்று தமிழகத்தில் பல சிற்றூர்களில் பல இடங்களில் சந்தன மாதாவுக்கு என்று ஒரு சில சிற்றாலயங்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. அந்தந்த இடத்தில் இந்த நாளில் திருவிழா எடுக்கப்படுகின்றது. இந்த பெற்றோர்களைப் போல, அன்னை மரியாளை ஈன்றெடுத்த பெற்றோர்களைப் போல, திருமண வாழ்வில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் அருமையான பெற்றோராக இருக்க வேண்டும். இதேபோல் அன்னை மரியாளுடைய பெற்றோரை எப்படி அவர் மதித்தாரோ, அதேபோல் நாமும் நம்முடைய பெற்றோரை மதிக்க வேண்டும். இன்று இந்த புனிதர்கள் ஜோக்கியம் அண்ணாவிற்கு விழா எடுப்பது மட்டுமல்ல, இந்த சந்தன மாதாவிற்கு விழா எடுப்பது மட்டுமல்ல, நம்மத்தில் இருக்கக்கூடிய உயிரோடு இருக்கக்கூடிய நம்முடைய பெற்றோருக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும், மரியாதை கொடுக்க வேண்டும். நாசரேத்திலே அவர்கள் கடைசி காலம் வரையிலே அன்னை மரியாளோடே இருந்தார்கள், இறந்தார்கள் என்றால் அது மிகையாகாது. பிரியமான சகோதர சோழே, அப்படிப்பட்ட அன்னை மரியாளுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் அவர் பெற்றோரை எப்படி மதித்தாரோ, கடைசி வரையில் அவர்களோடு ஒன்றிணைந்து வாழ்ந்தாரோ, அதேபோல் நாமும் இந்த காலகட்டத்தில் வாழ வேண்டும். அதுதான் நம்முடைய பெற்றோருக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பாக இருக்கும், மரியாதையாக இருக்கும், அன்பாக இருக்கும். பணம் முக்கியம், ஆனால் பணத்தை விட அன்பும் மரியாதையும் உடனிருப்பும் முக்கியம் என்றால் அது மிகையாகாது. இன்றைக்கு பெற்றோர்களுக்கு விழா எடுக்கக்கூடிய நாம் நம்முடைய பெற்றோர்களை நினைத்து பார்ப்போம். அல்லது பெற்றோர் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நல்ல பெற்றோராக வாழ, நல்ல உடனத்தோடு வாழ, இன்னும் அன்பு நிறைந்த கணவன் மனைவியாக வாழ, கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு தத்தத்திற்கு இணங்க, இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாயிருந்து வாழ்நாள் அவனை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கின்றேன் என்று சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை புதுப்பித்து கொண்டு, ஏனென்றால் ஜோக்கியும் அண்ணாவும் உண்மையாகவும் நேர்மையோடும் கண்ணியத்தோடும் வாழ்ந்த காரணத்தினாலே ஆண்டவர் அவர்களை தேர்வு செய்து அவர்கள் வழியாக அன்னை மரியாளை பிறக்கச் செய்து அந்த அன்னை மரியாளின் வழியாக மீட்பர் பிறந்தார். பிரியமான சகோதர சோழே, கண்டிப்பாக நாம் நன்றாக இருந்தோம், நம்முடைய பிள்ளைகளும் நன்றாக இருப்பார்கள், நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் நல்லவர்களாகவே வாழ்வார்கள் என்றால் அது மிகையாகாது.
ஆகையால் நாம் எது செய்தாலும் நம்முடைய பிள்ளைகள் பேர குழந்தைகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது என்ற அந்த மனசாட்சிக்கு உணர்ந்து, அந்த மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவர்களாக, அந்த மனசாட்சியை கேட்கக்கூடிய நபர்களாக, நல்லவர்களாக, நல்ல பெற்றோர்களாக வாழ, அல்லது உயிரோடு இருக்கக்கூடிய அல்லது விண்ணகம் சென்றிருக்கக்கூடிய நம்முடைய பெற்றோரை நினைத்து பார்த்து அவர்களைப் போல நாமும் இன்னும் பல்மடங்கு நல்லவர்களாக வாழ இணைந்து ஜெபிப்போமா. இந்த நாளில் யாரெல்லாம் ஜோக்கியம் என்று பெயர் வைத்திருக்கிறார்களோ, சந்தன மாதா என்று பெயர் வைத்திருக்கிறார்களோ, அல்லது அந்நாள் என்று பெயர் வைத்திருக்கிறார்களோ, அத்தனை பேருக்காகவும் நாம் இணைந்து ஜெபிப்போம். பரலோக தந்தை இறைவா, ஏதோ தாத்தா பாட்டியை இந்த நினைவு கூறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் ஜோக்கியம் அந்த அந்நாள். எங்களுடைய தமிழகத்தில் சந்தன மாதா என்று அழைக்கக்கூடிய சந்தன தாய் அம்மா, நீர் நல்லவராக இருந்தால் உன் வழியாக எங்களுடைய தாய் விண்ணகத்தாய் அன்னை மரியாளை நீ தவமிருந்து பெற்றெடுத்தீர். இன்று எத்தனையோ நபர்கள் குழந்தை செல்வம் இல்லாமல் இருக்கிறார்கள். நீ அன்னை மரியாளை தவமிருந்து பெற்றெடுத்தது போல எங்கள் குடும்பத்தில் யாருக்கெல்லாம் இன்னும் குழந்தை செல்வம் இல்லையோ அவர்களுக்காக நீர் பரிந்து பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பல ஊர்களில் சந்தனத்தாயே உமக்காக சிற்றாலயங்களை எழுப்பி அன்னதானமும் விழாவும் திருப்பலியும் எத்தனையோ வேண்டுதல் காரியங்களும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த அருமையான சூழ்நிலையிலே நீர் அவர்களுக்காக பரிந்து பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பெற்றோரை நாங்கள் மதிக்கக்கூடிய, எங்களுடைய பெற்றோரை அன்பு செலுத்தக்கூடிய அப்படிப்பட்ட பாக்கியத்தை அனுகிரகத்தையும் கொடுத்து உயிருள்ள எங்களுடைய பெற்றோருக்கு தேவ ஆசீர்வாதத்தை கொடுத்து இன்னும் பல்லாண்டுகள் அன்பு நிறைந்த கணவன் மனைவியாவர்கள் பல்லாண்டுகள் வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.